வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் துபாய் மற்றும் அபுதாபி போன்ற முக்கியமான நகரங்களை கொண்ட நாடான யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கிற நாட்டில் காணப்படும் விசித்திரமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல்கள் எல்லாமே மற்ற நாட்டினருக்கு தான் விசித்திரமான விஷயங்களாக தோணுமே தவிர இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முற்றிலும் சாதாரணமான விஷயம்தான். ஆனாலும் இது எல்லாமே மிகவும் ஆச்சரியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருக்க போகுது. ஸோ மொத்தம் 15 அதிகமான முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆகவே இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். முதலில் நம்ம பார்க்க போகிறது ஆண்களின் மூக்கும் மூக்கும் கொடுக்கும் முத்தம். இது ஒரு விதமான வணக்கம் கூறுவது போல தாங்க. இது ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் பிரபலமாக உள்ள ஒரு முகமன் கூறும் வழக்கம். குறிப்பாக அரேபிய தீபகற்பத்தின் தென்கிழக்கு பகுதிகளில் இந்த வழக்கம் அதிகமாக இருந்தாலும் சவுதி அரேபியாவின் பெரும்பாலான பகுதிகளில் இது பிரபலமாகவே இல்லை. மேலும் இது பலருக்கு முற்றிலும் வித்தியாசமாகவே தோணும். இந்த மூக்கு மூக்கு முத்தம் கொடுக்கறதோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1-3 வரைக்கும் வேறுபடுங்க. அடுத்ததாக, சொந்த நாட்டிலேயே சிறுபான்மையினராக வாழ்றது இந்த நாட்டு மக்கள் தாங்க. அதாவது இந்த நாட்டில் வாழ்கிற மக்களில் 80% மக்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க தான், அதாவது எக்ஸ்பேட்ரியேட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு உள்ளூர் மக்களை வெகு அரிதாகத்தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்பெல்லாம் இங்கே வர்ற டூரிஸ்ட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இவங்க கூட ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு கூட கேட்குறது உண்டு. அதுக்கு காரணம் அவ்வளவு கம்மியான மக்கள் தான் வெளியிலையும் வர்றதை நம்ம பார்க்கவே முடியும். உலகத்தில் இருக்கிற பல்வேறு மக்கள் துபாயை ஒரு நாடாகத்தான் நினைக்கிறாங்க, ஆனால் அதுதான் இல்லை. இந்த துபாய் இருக்கிற நாட்டோட பெயர் ஐக்கிய அரபு அமீரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு சொல்லுவாங்க. மேலும் இது 7 அமீரகங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டோட தலைநகரம் அபுதாபி ஆகும். இந்த நாட்டு மக்களை எமிராட்டிஸ் அப்படின்னு கூறுவாங்க. ஸோ இந்த நாட்டோட சுற்றுலா நகரம் தான் துபாய். அதாவது ஃபினான்சியல் அண்ட் டூரிசம் சிட்டி ஆஃப் UAE இஸ் துபாய். அடுத்ததாக, இந்த நாட்டோட முக்கியமான விஷயங்களான ஒட்டகங்கள், இவை மிகவும் விலை மதிப்பு வாய்ந்தவைங்க, அதாவது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். 2008 மிக அதிகமான விலைக்கு விலை போன ஒட்டகத்தோட மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? 10 மில்லியன் திர்ஹம்ஸ், அதாவது 19.4 crore விற்றுருக்காங்க ஒரு ஒட்டகத்தை. அதோட விலை இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டக பந்தயம் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அளவில் நடக்கும் இந்த நாட்டில். மற்றும் அந்த பந்தயத்தில் கிட்டத்தட்ட பரிசுத் தொகை மட்டும் 100 மில்லியன் திர்ஹம்ஸ் அளவுக்கு கொடுக்குறாங்க, அதாவது நம்ம ஊர் மதிப்பில் 194 crore. இதெல்லாம் எப்போது? 2018-19 காலகட்டத்தில் கொடுத்த பரிசுத் தொகையோட மதிப்புங்க. அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக எக்கச்சக்கமாக இருக்குன்றது கன்ஃபார்ம். அடுத்ததாக, இந்த நாட்டோட பாரம்பரிய நடனம். இந்த பாரம்பரிய நடனம் ஆடுறப்ப ஆண்கள் அவங்க கையில் துப்பாக்கிகளையும் கை வாள்களையும் பெரம்புகளையும் கொண்டு தான் டான்ஸே ஆடுவாங்கன்னா பார்த்துக்குங்க. அடுத்ததாக, ஒற்றை இலக்கத்தில் இருக்கிற ஒரு கார் பிளேட் நம்பரை வாங்கிறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்வாங்க இந்த நாட்டு மக்கள். பொதுவாக இந்த நாட்டோட கார் பிளேட் நம்பர் 5 கொண்டதாக இருக்கும். ஸோ அதில் ஒற்றை இலக்க நம்பர் வாங்கிறதுக்கு தான் இந்த போட்டியே இருக்கும். மற்ற நாட்டினருக்கு இதெல்லாம் ரொம்ப விசித்திரமாக தெரிஞ்சாலும் இங்கே ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் இதெல்லாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சில வேளைகளில் ஒரு சில காரோட மதிப்பே எக்கச்சக்கமாக இருக்கும், ஆனால் அந்த கார் பிளேட் நம்பர் வாங்கிறதுக்கான விலை அந்த காரோட மதிப்பை விட எக்கச்சக்கமாக இருக்கும்னா பார்த்துக்குங்க. துபாய் போலீஸ்கிட்ட இருக்கிற வாகனங்கள் எது தெரியுங்களா? உலகின் விலை உயர்ந்த ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் மற்றும் சூப்பர் கார்ஸ்களான புகாட்டி, ஆஸ்டன் மார்டின், ஃபெராரி, லம்போகினி, பென்ட்லி மாதிரியான கார்கள் தான். ஸோ குற்றவாளிகள் அவ்வளவு எளிதாக வேகமாகவோ தப்பிச்சு போகவே முடியாதுங்க. அடுத்ததாக, இந்த நாட்டோட பாதுகாப்பு. காவலர்களை பற்றி பேசுகிறப்ப இந்த நாடு உலகின் 2 பாதுகாப்பான நாடு அப்படின்னு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கூறியிருக்கிறாங்க. ஸோ நடுராத்திரியில் எங்கே நடந்து போனாலும் இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காது, அவ்வளவு சேஃபான கண்ட்ரி. சில மக்கள் கிராசரி போயிட்டு ஏதாவது குயிக்காக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு போகிறவங்க காரை ஆன்லேயே விட்டுட்டு போவாங்கன்னா பார்த்துக்கோங்க.
அடுத்ததாகவும் ஒரு காஸ்ட்லியான விஷயம். அதாவது உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பணத்துக்காக அப்படின்னு ஏடிஎம் மிஷின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இங்கே தான் தங்கம் எடுக்கிறதுக்காக மட்டுமே ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது, அதுவும் துபாயில் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ரம்ஜான் மாதத்தின் போது 80 மாடி அல்லது அதற்கு மேலான தளங்களை கொண்ட கட்டிடங்களில் வாழ்பவர்கள், உதாரணத்துக்கு புர்ஜ் கலிஃபா கட்டிடம் 161 மாடியை கொண்டதுங்க. ஸோ இந்த மாதிரி உயரமான கட்டிடங்களில் வாழ்கிறவங்க தங்களோட நோன்பு, ரம்ஜான் நோன்பை முடிக்கிறதுக்கு தரையில் இருக்கிறவங்களை விட 2 நிமிஷம் அதிகமாக காத்திருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த உயரத்திலிருந்து பார்த்தா சூரியன் மறைஞ்சிருக்காது, ஆனால் தரையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே சூரிய அஸ்தமனம் ஆகியிருக்கும். இதே தான் அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள், உன்னால் 2 நிமிஷம் காத்திருக்க முடியாதுன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் உன்னோட நோன்பை முடிச்சுக்க அப்படின்னு காமெடியாக கூட சொல்லுவாங்க. இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஒட்டகங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்க்குறது தான் ஒட்டக பர்கர், அதாவது கேமல் பர்கர். அது மேலே என்னமோ தூவிருக்கிறாங்க, அது என்னன்னு தெரியுதுங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, அது ஜஸ்ட்டு தங்கம் தான். பார்த்தீங்களா இவங்களோட அட்ராசிட்டியை? இந்த நாட்டில் வாழ்கிற ஆண்களோட ஃபார்மல் வியர் என்பது கண்டோரா இல்லைனா தாப் என அழைக்கப்படும் இந்த ட்ரெஸ்ஸு தாங்க. ஆச்சரியமாக இந்த உடையை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் உடுத்திக்கொள்ள யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுறாங்க. எக்ஸாம்பிள், எந்த ஒரு மேடை பேச்சு ஆனாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் மீட்டிங் ஆனாலும் சரி, கல்யாணம், இறுதிச் சடங்குகள், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது இல்லைனா சூப்பர் மார்க்கெட் போகிறது என எல்லாத்துக்கும் இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுறாங்க ஆண்கள். இதைத்தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் காலையில் எந்த ஒரு ட்ரெஸ்ஸை போடுறது அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு எங்களோட எனர்ஜியை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றாரு. அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்குது இல்லையா? ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு நைட் கிளப்புக்கோ இல்லைன்னா பப்புக்கோ கண்டிப்பாக போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறது இந்த நாட்டு மக்கள், அதாவது எமிரேட்டிஸோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பொது மதிப்பையும் அசிங்கப்படுத்துறது போல ஆகுங்க. அடுத்ததாக இந்த நாட்டில் எல்லாமே பெரிய அளவில் தாங்க பார்க்க முடியுது. அதாவது உலகின் உயரமான கட்டிடம், மிகப்பெரிய மால், உலகின் மிகப்பெரிய நீரூற்று, உலகின் மிகப்பெரிய தோட்டம், அப்புறம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தீவுகள், இன்டோர் தீம் பார்க், அப்புறம் ஃப்ரேம் மாதிரியே கட்டியிருக்கிற ஒரு பில்டிங், இப்படின்னு எல்லாமே பெரிய சைஸில் தான் இருக்குது இந்த நாட்டில். இந்த நாட்டில் மொத்தம் இருக்கிற 7 அமீரகங்களை 6 அரச குடும்பங்கள் ஆண்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்த விஷயம் ஷேக்கை பற்றியது. அதாவது ஷேக் அவர்களிடம் ஏதாவது ஒன்று இருந்தால் இந்த நாடே அதே போல் மற்றொன்றை வாங்க விரும்புதுங்க. இதுவும் ஒரு விதமான மார்க்கெட்டிங் டெக்னாலஜி ஆகும். இதற்கு உதாரணம் மெர்சிடஸ் G63 AMG அப்படின்ற கார். அது எப்படி இவ்வளவு பிரபலம் ஆச்சுன்னு தெரியுமா? இந்த நாட்டின் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ராசித் அல் மக்தூம் அவர்கள் வாங்கிய பின்னாடி தான் அதை ஏறக்குறைய எல்லாரும் வாங்க ஆசைப்பட்டாங்க. மேலும் இந்த ஒரு மாடல் கார் அரபு நாடு முழுவதுமே பிரபலமாச்சுன்னா பார்த்துக்குங்க. இந்த நாடானது ஒரு வறண்ட பாலைவன பூமி அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அதுதான் இல்லை. இந்த நாட்டிலையும் மழை பொழியுது. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்தில் பனிப்பொழிவு கூட இருக்குதுன்னா பார்த்துக்குங்க. கோடை காலத்தில் என்ன செய்வாங்க? கவலையே இல்லை, அவங்களுக்கு ஸ்கை துபாய் போயிட்டு அங்கே இருக்கிற இன்டோர் ஸ்கை ரிசார்ட்டில் போயிட்டு பனிச்சறுக்கு விளையாடுவாங்க. வெளியிலேருந்து பார்த்தா தான் இது ஒரு பாலைவன பூமி, ஆனால் உள்ளே எல்லாமே இவங்களே இவங்களுக்கு தேவையானதை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு நல்ல பேரை வச்சுருவாங்க. அதாவது ஒரு நல்ல தீம் இருக்கிற மாதிரியான ஒரு பேரை அந்த வருஷத்துக்கு வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி 2019 வருஷத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுங்களா? இயர் ஆஃப் டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு நிறைய விதமான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இயர் ஆஃப் டாலரன்ஸின் ஒரு பகுதியாக கடந்த வருடம் முதல் முறையாக போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அரேபிய தீபகற்பத்தில் உள்ள இஸ்லாமிய நாடான இந்த ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வருகை தந்தது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அதே போல் 2018 வருடத்தை அந்த நாட்டின் தந்தை என அழைக்கப்படும் ஜாயத் அவர்களின் வருடமாக அழைக்கப்பட்டு அவருடைய மதிப்பை உயர்த்தும்படியான நிறைய செயல்கள் செய்யப்பட்டது. அடுத்த விஷயம் இளைஞர்களை பற்றியது.
அதாவது இந்த நாட்டில் மிகவும் இளைய வயதில் உள்ள மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இளைஞர்களுக்கான மந்திரி சபையில் புதுசாக ஒரு மினிஸ்டரை நியமித்தப்போ அந்த பெண் மினிஸ்டரோட வயது எவ்வளோ தெரியுங்களா? ஜஸ்ட்டு 22 மட்டும்தாங்க. அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நியமிக்கப்பட்ட மந்திரியின் வயது 27 மட்டும்தான். அதே மாதிரி மேலும் உயர்தரமான அறிவியல் தொழில்நுட்பத்துக்குன்னு ஒரு மந்திரி சபை, அதுக்கு நியமிக்கப்பட்ட மந்திரியின் வயது வெறும் 30 மட்டும்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு தெரியுங்களா? இந்த வயசில் நாமெல்லாம் என்ன தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றது தாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.